அனைவருக்கும் வணக்கம். முதலில் கடந்த ஆண்டு அதாவது 2021 ஆண்டு மார்ச் மாதம் 26 தேதி என்று நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து விடுவோம். 99 என்று ஒரு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. தமிழ், இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் தயாரான இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏஆர் ரகுமான். மேடையில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் படத்தின் ஹீரோவான இந்தி நடிகரை இந்தியில் வரவேற்று பேச இந்தியா என்று சொல்லியபடி கர கோஷத்துடன் மேடையில் இருந்து இறங்குகிறார் ஏஆர் ரகுமான். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ரஹ்மான் சார், இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ஏஹான், சென்னை மே மே ஆப்கா ஹார்திக் ஸ்வாகத் கர்த்தி ஹூ, வி வெல்கம் யூ டு சென்னை. இதனையடுத்து ஊடகங்கள் எல்லாம் தமிழை தலை நிமிரச் செய்த வீர தமிழன் ஏஆர் ரகுமான் என உருட்டினார்கள். இப்படி ஊடகங்கள் இங்கே பெருமையாக பேசிக் கொண்டிருந்த சமயத்திலேயே ஹங்காமா எனும் இந்தி டிவி சேனல் ஏஆர் ரகுமானிடம் இந்த சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பிய போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது சும்மா நான் விளையாட்டுக்கு பண்ணேன், அதை பூரா நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டீங்க, எனக்கு இந்தினா ரொம்ப பிடிக்கும் என வடிவேலு கணக்காக வழிந்து அசிங்கப்பட்டார். ஆனால் ஊடகங்களோ ஏஆர் ரகுமானின் அந்த மண்டியிடலை பற்றி பேசவே இல்லை. சரி, தற்போதைய விஷயத்திற்கு வருவோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், உதாரணமாக தமிழரும் சந்தித்தால் தமிழில் பேசுங்கள், அதே சமயத்தில் தமிழரும் குஜராத்தியும் சந்தித்தால் ஆங்கிலத்தில் பேசாதீர்கள், இந்திய மொழியான இந்தியில் பேசுங்கள், இந்திய ஒற்றுமையை பலப்படுத்துங்கள் என்று. உடனே பிடித்து கொண்டார்கள் நம்ம ஊர் தமிழ் வளர்த்த ஈரோட்டாரின் வழித்தோன்றல்கள். தமிழை அழிக்க பார்க்கிறார், இந்தியை வலுக்கட்டாயமாக திணிக்க பார்க்கிறார் என்றெல்லாம் ஓலமிட ஆரம்பித்தனர். இதன் ஒரு கட்டமாக தமிழடங்கு எனும் தலைப்பில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் ஏ ஆர் ரகுமான். காதொளிரும் குண்டலமும் கைக்குவளை யாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பர் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்மணி சூழாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலை திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று தமிழ்தாயை வர்ணித்திருக்கிறார் கவி யோகி சுத்தானந்த பாரதியார். அப்படிப்பட்ட தமிழ் அன்னையைத்தான் வெள்ளை உடை உடுத்தி மார்ச் வரியில் இருந்து திடீர்னு எழுந்த பிணம் மாதிரி வரைந்து வெளியிட்டிருக்கிறார் ஏஆர் ரகுமான். முதலில் இந்த ஏஆர் ரகுமானுக்கு தமிழ் குறித்தோ தமிழன்னை குறித்தோ கருத்து தெரிவிப்பதற்கு யோக்கியதை இருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். திலீப்குமார் என்ற தனது பெயரை அல்லா ரக்கா ரகுமான் என்று மாற்றிக்கொண்டதற்கு காரணம் தமிழ் பற்றா அல்லது மதப்பற்றா? தமிழகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்க குஜராத்தைச் சேர்ந்த அதுவும் முஸ்லிம் பெண்ணான கதிஜாவை தேடி திருமணம் செய்து கொண்டதற்கு காரணம் தமிழ் பற்றா அல்லது மதப்பற்றா? தனது மகள்களை இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கைப்படி பர்தாவுக்குள் முடக்கி வைத்திருப்பதற்கு காரணம் தமிழ் பற்றா அல்லது மதப்பற்றா? கவிஞர் வாலி எழுதிய பாடலில் தெய்வம் என்ற சொல் வரக்கூடாது என தடுத்ததும் கவிஞர் பிரேசுடனை குங்குமம் அணிந்து கொண்டு எங்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்று சொன்னதும் தமிழ் பற்றா அல்லது மதப்பற்றா? அது போகட்டும், தமிழ் மீதுள்ள காதலால் உருது கற்றுக்கொண்டாரா இல்லையா? ஆக ரகுமானின் வழிபாட்டில் தமிழ் இல்லை, வணங்கும் கடவுளில் தமிழ் கடவுள் இல்லை, வீட்டில் பேசும் மொழியில் தமிழ் இல்லை. ஆக மொத்தத்தில் ஏ ஆர் ரகுமானின் ஆழ்மரத்தில் உறைந்திருக்கும் மத துவேஷமே இதுபோன்ற காரியங்களில் அவரை ஈடுபட வைத்திருக்கிறது என்பதே நிஜம். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தால் இங்கிருக்கும் அனைத்து இஸ்லாமியர்களையும் நாட்டை விட்டு துரத்தி விடுவார்கள் எனும் பொய்ச் செய்தியை நம்பி அந்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுக்க பெரும் போராட்டம் நடைபெற்ற சமயம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது, உங்கள் காதை காக்காய் கவ்விக்கொண்டு போகிறது என்று யாராவது சொன்னால் முதலில் உங்கள் காது இருக்கிறதா என்று தொட்டு பாருங்கள், அதை விட்டுவிட்டு யாரோ சொன்னார்கள் என்பதற்காக காக்கையை துரத்தி கொண்டு ஓடாதீர்கள் என்று சொன்னார். அதுபோலத்தான் அமித்ஷா எதையோ சொல்லப்போக காதுக்காக காக்கையை துரத்திய கூட்டத்தினை போல தமிழை அழிச்சிட்டான், இந்தியை புகுத்திட்டான் என கிளம்பி இருக்கிறது முட்டாள் கூட்டம். இவர்கள் திருந்த போவதில்லை. நம்ம ஊர் திராவிட அரசியல்வாதிகள் இவர்களை திருந்தவும் விடமாட்டார்கள். சட்டியில் இருப்பதுதானே அகப்பையில் வரும். நன்றி.